அனைவருக்கும் வணக்கம். விடிவி வேளாளர் வரலாறுகளை, வேளாளர் நாகரிகத்தை எடுத்து கூறும் விடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தொடுங்க. நான் போடுற எல்லா செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். வேளாளர் வெள்ளாளர் காராளர் உழவர்கள்தான் என்பதற்கான சான்று. கதிர்முனை தீண்டா காராளரே, வேளாளர் குலத்தில் உதித்த வேளாளனே என்று கம்பர் கூறியிருக்கிறார். வேளிர் வரலாறு பேராசிரியர் எழுதியுள்ளார். கம்பரின் காராளர் பாடல் உள்ளது. குவிர அந்தை வேல் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்துள்ளார். கூடாமணி நிக்கண்டு செய்யுள் 127 வேளாளர்களை பற்றி வந்துள்ளது. அதுபோன்று இன்னும் பல தகவல்கள் உள்ளது. காராளர்கள், வேளாளர்கள், வெள்ளாளர்கள் மருத நிலத்தின் சொந்தமே என்பதுதான் உண்மை. மருத நிலத்தின் உழுகுடியான வேளாளர் காராளர் என்பது கணிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மருத நிலத்தின் சொந்தங்களாக உழுதுண்ணும் வேளாளர் தலைவனாகிய வேலையும் வைத்து ஆண்ட நில உடைமையாளர்களாக பார்க்கப்பட்டுள்ளார்கள். கொங்கு வேளாளர்கள், சோழிய வேளாளர்கள், பாண்டிய வேளாளர்கள், கார்காத்த வேளாளர்கள் என்று பல வேளாளர்கள் உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் நில உடைமையாளர்கள் என்பதும், தமிழகத்தில் அநேக இடங்களில் நிலங்களை ஆட்சி செய்த உடைமையாளர்கள் என்பதையும் குறிக்கிறது. வேளாளர் சங்கம் வடகரை பெரியகுளம். பல கோயில்களில் முதல் மரியாதையும் அறமடமும் வைத்துள்ளவர்கள் வேளாளர்களாகவும் மடாதிபதியாகவும் வேளாளர்கள் உள்ளார்கள் என்பதையும் குறிக்கிறது. தென்னிந்திய குளங்களும் குடிகளும் இதுபோன்று கள்ளர் சரித்திரம் என்ற புத்தகத்திலும் இராவணன் என்ற புத்தகத்திலும் வேளாளர்கள் வெள்ளாளர்களாகிய எங்களின் சரித்திரம் எழுதப்பட்டுள்ளது.